நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொது உடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் அந்த காலகட்டத்தில் எந்த காலகட்டம் யோகமான காலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து அச்சய இலக்கண பத்ததி, அதில் வந்து உயர்நிலை மேல்நிலை அதாவது அந்த மென்பொருள் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஜாதகருடைய நிலையை எவ்வாறு கணிப்பது. எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் அந்த மென்பொருளை வந்து எல்லோரும் ஒரே மாதிரியான பலன் சொல்லணும், ஒரே மாதிரியான நேரத்தை நம்ம குறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து இந்த அச்சய இலக்கண பத்ததி உயர்நிலை வந்து மென்பொருள் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஆறு பாவங்கள் இயங்கும், ஆறு பாவங்கள் இயங்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு முறையை கொண்டு வந்திருக்கிறேன். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டு விதமான ஒரு நிகழ்வுகளை வந்து இது இந்த அர்த்தம் புரியணும். நான் ஒரு நண்பரை சந்திக்க போகிறேன், ஒரு இரண்டு நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிறாங்க, ஒரு பூங்காவில் உட்காந்து பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் வருது அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு ஒன்று. இது வந்து ஏ அப்படிங்கிற நிகழ்வு வச்சுங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, இவர் வீட்டுக்குள்ளே இருக்கார், இன்றைக்கி எங்கேயுமே இன்றைக்கி சந்திராஷ்டமம் வருது, இன்றைக்கி எங்கேயுமே வெளில போகக்கூடாது அப்படின்னு இருக்கார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த ஃபோனில் வர இருக்கக்கூடிய நண்பர் வந்து இந்த நண்பரை வந்து திட்டிடுறார். திட்டிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அது கடைசியாக தான் தெரியுது, அது வந்து தொலைபேசி வந்து வேறே ஒருத்தருக்கு நான் பேசினது வந்து வேற ஒருத்தருக்கு பதிவு பண்ணேன், அது உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்கிறார். இது ரெண்டாவது நிகழ்வு. இப்போ ரெண்டு பேர் சந்தித்தாங்க, அந்த இடத்துல ஒரு மன கருத்து வேறுபாடு வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு. இதில் வந்து அப்படின்னா, இவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், நான் எங்கேயுமே இன்றைக்கி போகலையா, இன்றைக்கி நான் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஒருத்தர் ஃபோனை போட்டு ஒருத்தர் வந்து திட்டுறாரு. இது வந்து ரெண்டாவது நிகழ்வு. இது இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கு நான் ஏன் இந்த நேரத்தில் நான் இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, இதை விட இன்னொரு எளிமையாக நம்ம சொல்லலாம். ஒருத்தர் வந்து நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு நண்பர் பைக்கில் போகிறாரு, ஏத்தாப்பில் உள்ளவர் வந்து பைக்கில் ஒன்றா விட்டுட்டார். இது ரெண்டு பேரும் ரோட்டில் நடக்கக்கூடிய சம்பவம். ஓகே, அடுத்தது இன்னொரு நண்பர் என்னென்னா, வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாரு, இன்னொருத்தர் ரோட்டில் போகிறவர் பைக்கை ஒன்றா நேராக இவர் மேலே ஒன்றா விடுறார். இது ரெண்டாவது நிகழ்வு. இப்போ முதல்ல நடந்த நிகழ்வு சரியானு கேட்டால் கரெக்டு, ரெண்டு வாகனங்கள் அது சாலையில் பயணிக்கும் போது விபத்துக்களை ஏற்படுத்த ஒரு வாய்ப்பு உண்டா, வாய்ப்பு உண்டு. இதில் யார் மேலே குற்றம், யார் மேலே குற்றம் இல்லை அப்படிங்கிறது எழுது. ஆனால் இரண்டாவது நடந்த சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில், இவர் வீட்டு வாசல் நிற்கிறாரு, இன்னொருத்தர் பைக்கு வரும்போது ஏர்த்த பிரேக் போடுறாரு, அப்படியே இழுத்துட்டு வந்து இவர் மேலே மோதுது. இது வந்து ரெண்டாவது நிகழ்வு. நான் சார் வீட்டு வாசலில் தான் சார் நின்னேன், அவராக கொண்டாந்து பைக் விட்டு மோதுறாரு சார். இந்தமாரி சம்பவங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணும் அப்படின்னா, இரண்டு நபர்கள் சாலையில் பயணிக்கும்போது நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் வந்து ஒன்றாம் பாவம் ஏழு பாவகத்தில் அந்த நட்சத்திர புள்ளி 6, 8, 10, 12 செல்லக்கூடிய காலகட்டத்தில் நாலாம் வீட்டில் அந்த ரெட் கலரில் அவர் மார்க் பண்ணியிருப்பதில் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அச்சய இலக்கண பத்ததி படித்த நண்பர்கள் அது உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஜோதிட மென்பொருள் வச்சுருக்கவங்க அதை பார்த்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய நாலாம் பாகத்தில் இது 6, 8, 10, 12 இருந்துச்சுன்னா வாகனத்தின் மூலமாக இவருக்கு விபத்து வாகனங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன கஷ்டம் உண்டு அப்படிங்கிறத நமக்கு குறிக்கும். இப்போ மேலே வந்து ஒன்றில் வந்து அதில் நாலாம் பாகம் வந்து நல்லாயிருக்கு, அது வந்து அந்த கலர் வந்து ரெட் கலர் நான் குறிச்சிருப்பேன். கீழே வந்து என்ன பண்ணியிருப்பேன், அந்த நாலாம் பாவத்தில் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா, இந்த ரெண்டாவதாக வந்து வாசலில் நின்றுட்டு இருக்காரு பாருங்கள், அவர் மேலே பைக் ஒன்று விட்றது. நான் எதுக்குமே போகலைங்க, நான் எந்த ஒம்பதும்புக்கும் போகலைங்க, நான் ரோட்டில் கூட போகலைங்க, நான் செவனேன்னு வீட்டு வாசல் நிற்கிறேன், அதுவாக தேடி வருதுங்க. இதுதான் விதி. இதை ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் அதில் வந்து மேலே வந்து ஏஎல்பி அப்படின்னு நான் வந்து ஒன்று குறிச்சிருப்பேன், ஒன்று பாவகம்னு ஒன்று குறிச்சிருப்பேன். ஏஎல்பியில் பிரச்சனைனா ஜாதகர் மாறிக்கணும், நான் மாறிக்கணும். பாவகத்தில் அந்த 6, 8, 10, 12 பாவங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக எதிர்த்தாப்பில் வரக்கூடிய சார் இதை மாற்ற முடியுமா, மாற்றவே முடியாது. நான் என்னங்க ரோட்டில் எங்கே போனேன், நான் வீட்டு வாசலில் தானேங்க இருந்தேன் அப்படிங்கிறது தான் ஜாதகருடைய கேள்வி. எல்லோரும் கேட்பீங்க, நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் பஸ்ஸில் போனேன் சார், சும்மா நான் எதார்த்தம் நான் ரோட்டில் நின்னேன் சார், நான் அதை பண்ணேன் சார், இதை பண்ணேன் சார் இப்படி. அதுகிட்ட கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏன்னா, இதை பற்றியான அடுத்த நிகழ்வுகள் வந்து அடுத்தடுத்த பதிவில் நிறைய விஷயத்தை இதை பற்றி சொல்கிறேன்.
கண்டிப்பாக வந்து யார் மாறணும் எப்படி மாறணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பதிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து லட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து மலேசியாவிலேருந்து ஜொகூர் பார்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஜாதகருடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமாக லக்கணம் வந்து விருச்சக லக்கணம், இன்றைய லக்கணம், அச்சய லக்கணம் என்பது என்ன அப்படின்னா கும்ப லக்கணம். அந்த கும்ப லக்கணத்திற்கு 10ஆம் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். விருச்சகத்துக்கு அதிபதி செவ்வாய், ரெண்டில் இருக்குது. வேலை வாய்ப்பு உண்டா? வேலை வாய்ப்பு உண்டு. அடுத்தது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் போயிட்டுருக்கு. பூரட்டாதி நட்சத்திரம் வரும்போது இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு உண்டா? வேலை வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு ட்ரைனிங் பீரியட், அதாவது இவங்க என்னென்னா அவங்க ஒரு டாக்டர். 2ஆம் அதிபதி 2க்கு 6 இருந்தாலும் லக்கணத்துக்கு 6 இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் வந்து டாக்டர். மருந்து ரண ருண சத்ருசானம். இப்போ யார் அப்படின்னா மருத்துவமனைக்கு யார் போக முடியும்னா அந்த மன வலிமை இருக்க வேண்டும். பாருங்கள், கும்ப லக்கணம் 6ஆம் அதிபதி சந்திரன் லக்கணத்தில் அந்த காலகட்டத்தில் இவர் என்ன, இவரே ஒரு நோயாளியை மாறணும். அவங்கள சிரிக்க வைக்கணும், அவங்கள வந்து ரண ருண இவங்களை வந்து அழுத்தம் புறம் அறுவை சிகிச்சை என்ன ரத்தத்தை பார்க்கணும். அதோட்டு வந்து 6ஆம் அதிபதி லக்கணத்தோடு தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக ரண ருண சத்ருசானத்தில் வக்கீலாகவோ போலீஸாகவோ டாக்டராகவோ நமக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தால் கண்டிப்பாக அவரோட வாழ்க்கை மிக சிறந்த அளவு யோகத்து கொடுக்கும். கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு முக்கிய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் சொல்ல வர்றேன். அதோட இந்த காலகட்டம் 2000 நட்சத்திரம் 10ஆம் வீடு இயக்குது, புதன் பார்வையில் இருக்குது. கண்டிப்பாக வேலை உண்டா? வேலை உண்டு. இவருக்கு 2022 ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இவருக்கு வந்து பணி நிரந்தரம் ஆணை வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2022 ஜனவரி அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம், யோகமான காலம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குவோங்க. அது நீங்கள் அந்த கிரகங்களோடையும் நட்சத்திரங்களோடையும் நட்சத்திர பாதங்களோடும் நீங்கள் பயணித்தால், நான் என்ன சொல்கிறேன், ஏஎல்பி லக்கணாதிபதி 10ஆம் அதிபதி, நட்சத்திராதிபதி இவர்களுடைய தொடர்புகளை பார்த்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் மிக யோகமான காலத்தை இவருடைய யோகமான ஒரு வாழ்க்கை கொடுக்கும். அதேமாரி இவருக்கு குருதசை செவ்வாய் புத்தி எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. 2/11 குருதசை செவ்வாய் புத்தி அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துக்கு, 3/10 செவ்வாய் புத்தி கண்டிப்பாக செவ்வாய்க்கும் குருவுக்கும் சஸ்ராஷ்டமாக இருக்கக்கூடிய தொட்டு 2021 12ஆம் மாதம் வரையும் இவருக்கு தசா புத்தி யோகமும் கிடையாது. அதோட்டு 2021 டிசம்பர்லேயும் இவருக்கு குருதசை செவ்வாய் புத்தி முடியுது. கண்டிப்பாக அதன் பிறகு வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இவருடைய நிகழ்வாக இருக்குது. கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், நீங்கள் எது நடக்குது எது நடக்கலை அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிறைய விஷயத்தை பேசுவோம். எல்லாம் உள்ள இறைவன் முருகன் அவர்களால் இவருடைய வாழ்க்கையில் ஒரு பணி நிரந்தரமான ஒரு ஆணை வந்து விரைவில் கிடைக்கணும்னு வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.